ஸ்பிரிட், நீங்களும் ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள். சூப்பர் நேச்சுரலாக சிலருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வசனம் வாசிங்க, மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவணிங்க. இது தீர்க்கதரிசிகளால் வரம் பெற்றவர்களால் நடக்கும் அடையாளம் அல்ல. யாரால் நடக்கும் அடையாளங்கள்? விசுவாசிக்கிறவர்கள். தெரியுமா, ஒருவன் விசுவாசிச்சாலே தேவனால் பிறந்தவன், அவன் ஸ்பிரிட் பீயிங்கான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினால் என்ன பண்ணுவாங்களாம்? பிசாசுகளை துரத்துவார்கள். இப்போ நான் சொல்றேன், நீங்களே பிசாசு துரத்தலாம். நான் ஒரு ஆவின்னு புரிஞ்சுக்கிட்டா நீங்களே பிசாசு துரத்தலாம். பிசாசுகளை துரத்துவார். இன்னைக்கு பிசாசு துரத்துறது சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளைக்கு அது நேச்சுரலாவே நடக்கணும். வெளிச்சம் வந்தால் இருள் விலகணும். ஆவி வந்தால் அங்கே பிசாசு ஓடணும். எங்கே நம்மளா பிசாசு பிடிச்சிருக்கோம்னு பயப்படக்கூடாது. அதை விட பெரிய ஆவியானவர் உங்களோட இருக்கிறாரு. உலகத்திலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்களும் தேவனும் ஒரே ஆவியா இருக்கிறீர்கள். பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது, எதிர்த்து நில்லுங்கள்ங்கிறாரு. நான் கேட்குறேன், பிசாசுக்கு பயப்படுறவங்களா என்னைக்காவது பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜாம் பண்ணியிருக்கீங்களா? நீங்க நின்னீங்கன்னா ஓடிடுவான். பிரச்சனை என்னன்னா, அவன் பாக்குறப்ப நீங்க ஓடிடுறீங்க. நீங்க நிக்கணும், அவன் ஓடுவான். பிசாசு பிடிச்சவங்களை பார்த்தா ஓடக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்பி நிக்கணும். அப்படியே எதிர்த்து என்ன பண்ணணும்? நிக்கணும். அப்ப அவன் என்ன பண்ணிடுவானா? அவன் நிக்கிறான், நம்ம தான் வேகமா ஓடுறோம். நம்மளுக்கு இது ஆகாது, நம்மளுக்கு வேண்டாம். அது பாஸ்டர் ஓட்டிக்கிட்டோம், நம்ம சாப்பிட போகலாம். இயேசுவ நாமத்தை நான் சொல்றேன், இனி உங்களை பார்த்து பிசாசு நடக்கணும். அந்த ரெவலேஷன்ல நீங்க நடக்கணும். ஐ எம் எ ஸ்பிரிட் பீயிங். நான் வந்தால் அற்புதம் நடக்கும், என்னால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இன்னைக்கெல்லாம் நீங்க விசுவாசின்றதுக்கு என்ன அடையாளமா இருக்குது? முக்காடு, வெள்ளை சீலை, பைபிளு, வெள்ளை சட்டை, இதுதான் விசுவாசிக்கு அடையாளமா இருக்குது. விசுவாசி கருப்பு சட்டை போட்டு பிசாசு துரத்தணும், அதுக்கு ஆமேன் வராது. ஜீன் பேண்ட் டிஷர்ட் போட்டு பிசாசு துரத்தணும். அடையாளம் ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது, பவர்ல இருக்கணும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ட்ரெஸ்ஸை பார்த்து இடம் போடுறவங்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பவரை காமிச்சு வெளிப்படுத்தணும். ஐ எம் எ பிலீவர். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை, பிசாசு எதனால் துரத்தணும் தெரியுமா? உங்கள் பரிசுத்தத்தினால இல்லை, அவர் நாமத்தினால துரத்தணும். நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம்னா, நம்ம ஒழுங்காக ஜோமனாமல் போய் பிசாசு துரத்தினா பிரதர் அந்த பிசாசு நம்ம வீட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வகை பிசாசு, அது எந்த வகை பிசாசாக வேணா இருக்கட்டும், ஆண்டவர் ஒரே வசனத்தில் உடைச்சாரு, பிசாசின் சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கும். அதில் என்ன நீ கேட்டகரி பிரிக்கிற, இந்த வகை பிசாசு, எந்த வகை பிசாசாக இருந்தாலும் நான் சொன்னால் போகணும். இந்த வகை பிசாசு, அது பிசாசில் வகையே கிடையாது. அது எந்த வகையாக இருந்தாலும் ஒரே வசனத்தை சொல்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துட்டார். சின்ன வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துட்டார், பெரிய வல்லமை மேற்கொள்ள உபவாசம் இருக்கணும்லாம் சொல்ல. அத்தனை வல்லமைக்கு, ஏன்னா அது உன் பரிசுத்தத்தில் ஓடுறதில்ல, அவர் நாமத்தில் ஓடுகிறது. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களையும் முடக்கும் நாமம் இயேசுவின் நாமம். அவர்கள் அவருடைய பரிசுத்தத்தில் துரத்த மாட்டார்கள், என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தை புரிந்தவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகள் என்ன பண்ணுவார்களா? துரத்துவார்களா? நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்பட்டாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். மை காட், ஹீலிங்க பத்தி எங்க போயிட்டாருன்னா, நீ ஜெபமே பண்ண வேண்டாம், கையவை சரியா இருக்கிறாரு. ஏன் நடக்க மாட்டேன்னு தெரியுமா? நம்ம அந்த ரெவலேஷனுக்கு இன்னும் வரல. நான் ஒரு ஆவி, என்னுடைய ஆவியில் ஆவியானவர் கலந்திருக்கிறார். இந்த சரீரத்தின் மேல் எனக்கு ஆளுகை இருக்கிறது. ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் என் சரீரத்தில் வாசமா இருக்கிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த வெளிப்பாட்டுல நீ ஒருத்தன் மேல கையை போடாம சரியாயிருவாங்கிறாரு. அப்ப இங்க உன்னுடைய சத்தம் அல்ல, உன்னுடைய வெளிப்பாடு ஒருத்தனுக்கு சுகத்தை கொண்டு வரும். என்ன மனநிலையிலே நடக்கிறாய், என்ன கண்ணோட்டத்திலே நீ ஒருவனை பார்க்கிறாய், அங்கேதான் அற்புதங்கள் தொடக்கிறது. ஐ எம் எ ஸ்பிரிட், நான் ஆவியா இருக்கிறேன், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு வெளிப்பாடோட மேல வந்து கையை வச்சா. இயேசு பேதுரு வீட்டுக்கு போகும்போது பேதுருடைய மாமி ஜுரமா இருக்கிறாங்க, இயேசு முழங்கால் போட்டு சோமல்ல கையை பிடிச்சாராம். இயேசு கையை பிடிச்சாராம். வேதம் சொல்லுது, உடனே எழுந்து பணிவிடை செய்தார். நடக்க முடியாம படுத்திருந்தவ கையை பிடிச்சு உடனே எழுவானா? அப்ப அந்த இடத்துல ஜெபம் அல்ல, அவர் யார் என்கிற புரிதல் சுகத்தை கொண்டு வருகிறது. சொல்லுங்க, நான் இயற்கைக்கு அப்பாற்பட்டவன். இதை தியானிக்க தியானிக்க அங்கிருந்து பேச அற்புதம் நடக்கும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் இதுதான், விசுவாசிகளை துரத்துவார்கள். விசுவாசத்தை துரத்துறதுக்கு ஒருத்தர் பிசாசு பிடிச்சு ஆடணும்ல அவசியம் இல்லை. குடும்பத்தில் சமாதானம் கெட்டுச்சுன்னா பிசாசு வேலை. இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே போகணும்னு சொன்னால் சமாதானம் உண்டாகும், சுகம் உண்டாகும்.
டேக் கண்ட்ரோல் ஓவர் யுவர் அட்மாஸ்பியர். பிசாசு துரத்துறதுக்கு ஒருத்தருக்குள்ள பூந்து ஆடணும்னு அவசியம் இல்லை. நிறைய நேரத்தில் பிசாசு ஸ்மார்ட்டாக இருக்கிறான், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆடிட்டுலாம் வரதில்லை, ஆடாமையே வந்து குழப்பத்தை உண்டாகிறான். குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறை, தரித்திரம், சமாதான குறைவு எல்லா தடையும் பிசாசுனால் வருது. கத்தர் எதையும் தடுக்கிறவர் அல்ல. வேதம் சொல்கிறது அவர் நன்மையை வழங்காதிரார், கொடுப்பார். நன்மை எங்கெல்லாம் குறைதாங்கெல்லாம் பிசாசு. நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜபம் பிசாசை முதல்ல உங்கள் வீட்டிலேருந்து துரத்தணும். எங்கள் வீட்டில் வாக்குவாதத்திற்கு இடமில்லை, சண்டைக்கு இடமில்லை, பிரிவினைக்கு இடமில்லை. இதையெல்லாம் அங்கே துரத்துங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம். ஆமென்.